ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். வல்லமை தருவது அல்லேலூயா, ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா, ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா, ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும் வார்த்தை வளம் பெற, இதயம் திறக்கட்டும் பண்பு வலு பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புணரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா, ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. மார்க்கு 4:25. உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். இறைக்க இறைக்க நீர் சுரப்பது போல, கொடுத்து மகிழ்வாருக்கு கடவுள் இன்னும் மிகுதியாய் தந்து பழுக செய்வார். உழைப்பால் அறிவால் வந்தது சொத்தும் செல்வமும் என சொல்லிக்கொள்ள பெருமைப்பட எதுவும் இல்லை. ஏனெனில் அனைத்தும் கடவுளால் கொடுக்கப்பட்டது. நாம விரும்பி உருவாக்கி கொண்டதல்ல நம் உடல், சம்பாதித்து விலை கொடுத்து வாங்கியதும் அல்ல உயிர். பகிர்வு என்ற தலையாய பண்பு காணாமல் போனதால் பணம் தலைவனானது, சுயநலம் சொந்தமானது, சொந்தங்கள் தூரமானது, தனி குடும்பம் தலை தூக்க, மனித வாழ்வு தீவானது, மானுட வாழ்க்கையே இயந்திரமானது. பழைய வசந்த கால வாழ்வை மீட்டெடுக்க மனம் விரும்பினாலும் அத்துமீறிய கலாச்சார மாற்றத்தில் உலகம் சிக்கி தவிக்கின்றது. உழைத்து பகிர்ந்து மகிழ்ந்து வாழ்ந்த முன்னோர் காலத்தில் ஊருக்கு ஊர் மருத்துவமனை இல்லை, வீதிக்கு நான்கு மருந்தகம் இல்லை, திருட்டு கொலை இல்லை, காவல்துறை அவசியப்படவில்லை. கடவுள் நமக்கு கொடுத்திருப்பது மறைத்து வைப்பதற்கோ சேர்த்து வைப்பதற்கோ அல்ல, கொஞ்சமோ அதிகமோ திறமையோ செல்வமோ, இருப்பதை பகிர்ந்து வாழ்வோம். எதுவும் குறைவுபடாது கடவுள் பார்த்து கொள்வார். சிந்தனை: விளம்பரத்திற்கு செய்வோரை மக்கள் பார்க்கின்றனர், பிறர் நலனுக்கு செய்வோரை கடவுள் பார்க்கிறார். ஜெபம்: இயேசுவே, கொடுப்பதில் மகிழும் உள்ளத்தையும் பிறர் நலனை விரும்பும் பரந்த அன்பையும் நான் பெற்றிருந்தும் பயன்படுத்தாது மறைத்து வைக்காது இருப்பதை கொண்டு பகிர்ந்து வாழ வரம் தாரும். அமேன். உந்தன் சந்நிதி நோக்கியே வருகிறேன்,
பிழையாய் இணையவே வருகிறேன், உந்தன் சன்னதி நோக்கியே வருகிறேன், செடியின் கிளையாய் இணையவே வருகிறேன். இயேசு நீர் என்னில்
மகிழ்ந்திடவே உந்தன் சந்நிதி நோக்கியே வருகிறேன். செடியின் கிளையாய் இணையவே வருகிறேன். உந்தன் சந்நிதி நோக்கியே வருகிறேன். செடியின் கிளையாய் இணையவே தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீ தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டி தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும். எங்களை எமது விருப்பப்படி என்று உமது திருவுளப்படியே வழி நடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய் ஆற்றலாய் சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால் அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயர் உருவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி அருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற
தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி. என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழி நடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே, ஆமீன். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருமுகம் இந்நுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையில்.